மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, பருத்தி, உளுந்து, காய்கறி போன்ற பயிர்களைத்தான் விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காவிரி டெல்டா பகுதியான மயிலாடுதுறை மாவட்டம் அரையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீரமணி சமவெளி பகுதியில் மிளகு சாகுபடி செய்து அசத்தியுள்ளார். இவர் தனது வீட்டுத் தோட்டத்தில் வண்டல் மண் நிறைந்த 3 ஏக்கரில் மிளகு சாகுபடி செய்துள்ளார். 100 மிளகு கன்றுகளை வாங்கி வந்து மிளகு கொடிகள் படர்வதற்கு தனியாக செலவு செய்யாமல் தோட்டத்தில் தேக்கு, தென்னை, மகாகனி போன்ற மரங்களில் படரவிட்டுள்ளார். ஒரு மரத்தில் படரவிடப்படும் மிளகு செடியிலிருந்து 10 கிலோ பச்சை மிளகை அறுவடை செய்தால் அதை பதப்படுத்தி 3.5 கிலோ வரை காய்ந்த மிளகு கிடைக்கும். 1 கிலோ 800 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் 400 மரங்களில் மிளகு சாகுபடி செய்து கடந்த அறுவடையில் 50,000 ரூபாயும் இந்த ஆண்டு 1,00,000 ரூபாயும் மிளகில் மட்டும் லாபம் ஈட்டியுள்ளதாக கூறுகிறார். இந்த நிலையில் ஈசா காவிரி கூக்குரல் சார்பில் தனது வீட்டருகே நடைபெற்ற கருத்தரங்கத்தில் பங்கேற்ற இவர் பல்வேறு மாவட்ட விவசாயிகளுக்கு சமவெளியில் மிளகு சாகுபடி செய்வது பற்றி கூறி மிளகு சாகுபடி குறித்து கள விளக்கம் அளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் சங்கவிடுதி கிராமத்தில் உள்ள குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலந்ததாக பெரும் சர்ச்சை கிளம்பியது. அதன் பிறகு அரசு அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு நீர் தொட்டியில் நீண்ட நாள் சுத்தம் செய்யப்படாமல் படர்ந்திருந்த பாசியை எடுத்து திருச்சி மண்டல பொது சுகாதார பகுப்பு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். தண்ணீரில் ஈகோலி என்ற பாக்டீரியா இல்லாததால் அதில் எந்தவித கழிவும் கலக்கப்படவில்லை என்று அறிக்கை விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து சமுதாய மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவரது அலுவலகத்தில் மனு ஒன்றினை அளித்தனர். அதில், "நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். யாரோ சம்பந்தமில்லாமல் இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தி உள்ளனர்" என்று குறிப்பிட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை திருச்சி மண்டல பொது சுகாதார நீர் பகுப்பாய்வின் அறிக்கையில் எந்தவிதமான சாணமும் கலக்கப்படவில்லை என்று வெளியிடப்பட்டது. குடிநீர் குடிப்பதற்கு உகந்தது என்றும் அறிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மலர் கண்காட்சி துவங்கப்பட உள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாகிக் கொண்டே வரும் நிலையில் உதகை எட்டினன்ஸ் ஆவின்பூத் அருகில் இரவோடு இரவாக நெடுஞ்சாலைத்துறை சாலை பணிகளை செய்து வருகின்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். இவ்வளவு நாளாக மௌனம் காத்து வந்த நெடுஞ்சாலைத்துறை சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய இந்த சமயத்தில் இதுபோன்ற செயலினால் 1,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் மருத்துவமனைக்கும் அவசர தேவைக்காகவும் அவ்வழியாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் கோடை வெயில் இயல்பை விட நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க நீர்மூர்பந்தல் அங்காங்கே அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் அமைச்சருமான தாமு அன்பரசன் வழிகாட்டுதல் படி கேளம்பாக்கம் ஊராட்சி திமுக சார்பில் நீர்மூர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பாளராக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மூர்பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் பதநீர், இளநீர், மோர், பனநுங்கு, தர்பூசணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களையும் வழங்கினார். கடந்த மார்ச் 15 நூற்றாண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். மேலும் தரம் உயர்த்தப்பட்ட மாநகராட்சியில் புதுக்கோட்டை நகராட்சி மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள 11 ஊராட்சிகள் இணைக்கப்பட உள்ளது. ஊராட்சிகளை மாநகராட்சியில் சேர்க்கப்படுவதால் ஊராட்சிக்கு மத்திய அரசு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காது என்றும் வரி உயர்வு அதிகமாகும், 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும் என ஊராட்சிகளை மாநகராட்சியில் இணைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுக்கோட்டை அருகே உள்ள முள்ளூர் ஊராட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதுக்கோட்டை தஞ்சை சாலையான முள்ளூர் விளக்கு சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.